மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே காளியப்பநல்லூர் ஊராட்சியில் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அருண் பிரசாத் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண் பிரசாத், முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். தரங்கம்பாடி அருகே கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் பாத்தீங்கன்னா மழை நீர் சூழ்ந்து காணப்படுது. கிட்டத்தட்ட முழங்கால் அளவிற்கு தண்ணீர் அந்த பகுதியில் தேங்கி நிற்பதனால பொதுமக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்துல கடந்த 2 நாட்களாக பாத்தீங்கன்னா கனமழையானது தொட்டிட்டு வருகிறது. குறிப்பாக தரங்கம்பாடி தாலுகா பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டிமீட்டர் அளவிற்கு வந்து மழை பெய்துள்ளது. இதன் காரணமா பாத்தீங்கன்னா காளியப்பநல்லூர் ஊராட்சியில உள்ள ரத்தினம் நகர், புதுத்தெரு, என்என் சாவடி, மெயின் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் முழுவதுமா சூழ்ந்திருக்கு. தொடர்ந்து அந்த பகுதியில உள்ள பைப் மற்றும் அடுப்பு உள்ளிட்டவை முழுவதுமாக மூழ்கி இருக்கிறத நம்ம அந்த வீடியோ காட்சிகள்ல நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இந்த தண்ணீர் தேங்கி இருப்பதனால பொதுமக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலானது ஏற்பட்டிருக்கு. இதனை அடுத்து தரங்கம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் தற்போது வரை இடைவிடாது பரவலாக மழையானது பெய்து வருகிறது. மேலும் இந்த மழை நீடித்தால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகும் சூழல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து தண்ணீரை வடிய வைக்க அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் உடனடி நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முழுமையான விவரங்களுக்கு நன்றி அருண் பிரசாத்.